ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே வணக்கம் ஸ்வாகத்தம் இட்ஸ் மீ யுவர் சக்தி. என்ன இந்த தியேட்டருக்குள்ள மைக் வச்சு சுத்திட்டு இருக்கான் பணம் எப்படி இருக்கு சொல்லி எல்லாருக்கும் ரிவ்யூ கேட்க போறான்னா வந்து மற்ற சேனல் மாதிரி நினச்சிடாதீங்க. மீனா மிஷன் டீம் வந்து எல்லாரையும் டாக்டர் படம் பார்க்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சுத்தி இருக்கவங்களாம் ஆடியன்ஸ் தான் கிடையாது, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். முகமூடி போட்டுன்னு எல்லாம் தெரியாத மாதிரி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கே பயமா இருக்கு, படம் பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, ஒரு ஒருத்தருக்கிட்ட பார்த்து கேட்போம் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்தனால வந்திருக்கீங்களா இல்லை பிடிக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகளோட நம்ம ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ ஃபோனே வராமல் வந்து ஒருத்தவங்க வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஹாய் கனி. ஹாய், என்ன பண்றீங்க? நான் வந்து கவினி கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன். படம் பார்க்க கூப்பிட்டா ஃபோன் பேசுவீங்களா? சாரி பா, இப்போவே ஃபோனை வச்சிட்டேன். டாக்டர் மூவி பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏ பாருங்க, எங்க we are in the camera, what is this? இப்படி எல்லாம் நடுவுல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, உட்கார்ந்து என்ன இது? சரி, ஏனா என் ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க, மைக்ல பேசணும். ஏங்க படம் பார்க்க வராங்களா கட்டி பிடிக்க வராங்களா தெரில. ஓகே, நீங்கள் ரெண்டு பேர் கட்டி வச்சுனே இருக்கணும், நம்ம வேறு யார்கிட்ட போகலாம். ஓகே, இப்போ கேஷுவலாக ரக்ஷன் அண்ணா இருக்காரு. என்ன படம் சார் எப்படி கேஷுவலாக எக்ஸாம் பாருங்க. நோ நோ, எங்கே எங்கே திரும்பினாலும் நம்ம ஆளுங்க இருக்க போகிறாங்க. இவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஒருவேளை சரத்தனாவா? ஓ, இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ரீயூனியன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த பக்கம் ஒரே காப்பியாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜோக்கம் காப்பி மாதிரி தான் இருக்கு. எங்கேருந்து அடிச்சிங்க? காமெடி எங்கே இருக்கு? ஒரு நிமிஷம், இவங்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுண்ணே. ஆமாண்ணே, போட்டு ஏதாவது ஒன்று போட்டுனேங்கண்ணா, ஏதாவது ஒன்று சொல்லு. டாக்டர் மூவி பார்க்க வந்திருக்கீங்க, இருங்க இருங்க இருங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டாக்டர் மூவி பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளோ எக்ஸைட்டட், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்க? ஊசி போடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம், ஏன்னா எனக்கு ஊசினா பயம். டாக்டர் நான் ஒக்க போடாத வரைக்கும் சந்தோஷம்னு சொன்னால் நியாயம். டாக்டர் படம்னு ஊசி போடாத வரைக்கும் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கண்ண. டாக்டர் படம் நம்ம நெல்சன் அண்ணன் டைரக்ஷனில், அதுவும் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. இப்போ பாரு, மஸ்ட் ஒன்ஸ் பாரு பாய், ரொம்ப நாளாக சூப்பராக ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் டாக்டர். ஆமாம், ஆக்சுவலாக வந்து கோலமா கோகிலா, அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெல்சன் அண்ணன் படம்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவகார்த்தி அண்ணனா, ஐயோ ஐயோ, ஏய் வேற லெவல். எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா அவர் சொல்லும் போது மட்டும் ஓகேன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ஜாம்பவான்கள், ஜாம்பவான்கள். ஹீரோயின் பேர் சொல்லுங்க. ஹீரோயின் பேர் ஆக்சுவலாக நர்ஸு அவங்க. பாக்கெட்ல பர்ஸு பிரியா. பிரியாவா? மாட்டிக்கிட்டாரு. இங்கே இவங்களுக்கு பாருங்க, இதே வேலையாக இருக்குது. கேமரா முன்னே தான் சுற்றுவீங்களா? இல்லை தப்பு, கேமரா காமிச்சுனா குரூப் ஃபோட்டோ நடிச்சிக்கிறாங்க. ஏங்க ஷூட்டிங் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, எதற்காக வந்திருக்கோம்னு அறியாமல். என்ன படம்னு தெரியாது, இன்னும் படம் பார்க்க கூப்பிட்டாங்க, நான் வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்க பேர் பிரியா மோகன். அவங்கள நாங்கள் ஐயா, இது தியேட்டர் தானே ஐயா, எப்படியாச்சும் டாக்டர் தான் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். படத்துக்கு பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சந்தோஷமே இல்லையே மூஞ்சில? ஏன் மெயினாக சந்தோஷம்னா, என் பிடிச்ச வேறு யார் கூட போகாம கூட தண்ணியா? ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வைஃபோட வந்திருக்கீங்களாமே? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து. என்னடா அவன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத அங்கிறா இருக்கா, என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாண்டா. உங்ககிட்ட பேச போகிறேன்னு சொல்ல, ஸ்ட்ரெயிட்டாக வந்தான். போகும்போது போகிறேன்னு சொல்ல, அண்ணா ஒரு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரணும். என்னோட தான் இருக்க போறீங்க, அதாவது சரத்தானது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வைஃபை கூட வந்திருக்காராம். கேளுங்க கேளுங்க, நல்ல 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 ஃபேமிலி தான், நல்ல நிறைய கேள்வி கேளுங்கடா. அலைக்கா வணக்கம். வணக்கம்க்கா, அதாவது அக்கா வந்து டிவியில் மட்டும் இல்லை, எல்லா யூடியூப் சேனலும் பார்க்கலாம், நிறைய இடத்துல மாலை தான் ஸ்பெசிஃபிக்காக சுற்றுறீங்களா? எப்படி சொல்லுங்கக்கா, ரீயூனேஷன் ஆகிருக்கும் கரெக்ட் தானே இங்கிலீஷில்? ரீயூனியன்ரா. அக்கா நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, ஒரு சின்ன ஒரு பதிவு தான். இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏ செம்ம ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, எனக்கு ஏதோ படத்துக்கு வந்த மாதிரி இல்லை, ஏதாவது நம்ம ப்ளாக் எடுக்க அந்த மாதிரி இருக்கா? சே, ப்ளாகுக்கு ரெண்டு பேர் போதுண்டா. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த விஜய் அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போவோம்ல, அந்த மாதிரி போகும்போது எல்லாருமே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை படத்தில் எல்லாருமே சேர்ந்து பார்க்கணுன்னே. பட் டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னோடனே இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஓபியில் ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. அக்கா பே பண்ணி தானே வந்திருக்கீங்க? நீங்கள் பே பண்ணி தான் வந்திருக்கீங்க? நீங்கள் வந்தால் மட்டும் போதும் தான் சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? போகும்போது கேட்குறாங்களா பில்லு எல்லாம்? ஆமாம், டாக்ஸோட போகும்போது காசு கேட்குறாங்களா? அப்போ டிக்கெட்டுக்கு வாங்கினதுக்கு என்னடா சொல்லி தான். பார்க்கிங் 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 200 ரூபா அது இருக்குல்ல, அப்போ பார்க்கிங் உங்களுக்கு ஃப்ரீயா? ஃப்ரீன்னு
வாங்கிட்டாங்க அது உண்மைதானா அப்போ எத்தனை வாங்குனீங்க ஆறு நான் ரெண்டு காஸ் போட்டு வாங்கிட்டேன் அத வேணா ரிட்டர்ன் வாங்கிடவா இல்ல அது வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அது டாக்டர் பண்ண எவ்வளவு எக்ஸைட்டமெண்டா இருக்கு பாக்குறதுக்கு எனக்கு நிஜமாவே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவகார்த்திக் அண்ணா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அண்ணா அப்புறம் வந்து நம்ம ஷோல வந்து அக்கா அர்ச்சனா அக்கா தீபா அக்கா சரி இவங்க மூணு பேருமே வந்துட்டு ஒரே படத்தில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அச்சுவோக்காவோட பேபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் இன்னைக்கு போகிறோம் டாக்டரை பார்க்குறோம் முன்னாடி கை தட்டாதரா பேப்பையில் ஹலோ ஸோ இன்னைக்கு போகிறோம் படத்தை பார்க்குறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் துருவும் வந்திருக்கான் அந்த படத்துக்கு ஸோ அவனே என்ஜாய் பண்ணுவான் செல்லம்மா செல்லம்மா அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ஜாய் பண்ணுவோம் நேற்று லான்ச் இன்னைக்கு டாக்டர் படம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ரொம்பவே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து மாஸ்டருக்கெல்லாம் ஒன்றா போனது திருப்பி இப்போது டாக்டர் படத்துக்கு நம்ம சிவா அண்ணா நெல்சன் அண்ணாவோட காம்பினேஷன் அனிருத் அண்ணா மியூசிக் போட்டிருக்காரு உன்னோட ஃபேவரெட்டு நம்மளோட ஃபேவரட் சிவா அண்ணா எஸ் பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறோம் ஹோல் மீடியா மிஷன்ஸ் ஃபேமிலியே வந்திருக்கோம் ஸோ எப்படி போக போகுது அப்படின்றத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு படம் பார்த்து எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு போக போகிறோம் இன்றைக்கி வரக்கணும் எப்படி இருக்கீங்கண்ணே கூட்டுறா தம்பி எப்படி இருக்க சூப்பராக இருக்கணே டாக்டர் படத்தை வந்திருக்கீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ குட் தம்பி படம் அதை வந்து நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறதுல இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி ஓகே படம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்க்ரீனில் போயிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் பாவம் இடிஸ்டார் கேமராமேன் ஓகே தொடர்ந்து பேசுவோம் இது மீடியா பேசன்ஸ் வ்ளாக் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் மூவி வந்துட்டு ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்துன்னு இருக்கோம் நம்ம மீடியா மெஷன்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஸோ வந்து சிவாண்ண வந்து சர்ப்ரைஸாக வராரு உள்ளார வந்து யாருக்குமே தெரியாது எங்களோட சேர்ந்து படம் உட்காந்து பார்க்க போகிறாரு அதுவும் இல்லாமல் இங்கே எல்லாருமே அவரோட பயங்கரமான ஃபேன் நானும் பயங்கரமான ஃபேன் அதோட பயங்கரமான ஃபேன் வந்துட்டு சக்தி அவரோட ரோல் மாடலாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனும் உள்ளார உட்காந்துருக்கான் அவனோட ரியாக்ஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அண்ணன் வந்துட்டுருக்காரு இப்போ தான் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வந்துடுவார் பயங்கரமாக எல்லாம் சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹலோண்ணா ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேண்ணா உங்களோட பெரிய ஃபேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ 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 ஸோ மச்ண்ணா இப்போ வந்துட்டு எல்லோரும் டீமாக ஃபுல்லாக வந்துட்டு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க படம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு என்ன ஆக போகுது அடுத்து என்ன ஆக போகுது ஃபுல்லாக வந்து சட்டிலாக வந்துட்டு நகைச்சுவை பண்ணியிருக்கீங்க ஃபுல்லாக நான் சட்டிலாக தான் இருக்கேன் சுற்றி தான் எல்லோரும் நகைச்சுவை பண்ணியிருக்கிறாங்க எனக்கும் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது லைக் நம்ம ஆட்கள் எல்லோரும் ஸோ அவங்க எல்லோரும் நம்ம படத்தை ஒரு இடத்துல சேர்ந்து பார்க்குறாங்கன்றதே சூப்பராக இருந்துச்சு எனக்கு சொல்லும் போதே ஓகே நானும் வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஓகே சர்ப்ரைஸாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிதான் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சரி போய் தான் கேட்கணும் அவங்கள்ட்ட அதுவும் எல்லாம் உள்ளார சக்தி பரத் எல்லாம் வந்து வெறிகொண்ட ஃபேன்ஸு உங்களுக்கு என்னையும் சேர்த்து எனக்கும் படம் பார்க்கணும்னு ஆசை நீங்கள் வரீங்கன்னு சொன்னோன்னே கிறுக்குன்னு நான் ஓடி வந்துட்டேன் ஒரு 20 minutes நான் பார்த்துட்டேன் பிகினிங்லையா ஓகே நீங்கள் வரீங்கன்னா கிறுக்குறேன்னு வந்துட்டேன் நீங்கள் அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour தான் பயங்கர ஹிலேரியஸாக இருக்கும் இந்த நேரம் போய் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேனேன்றீங்களா அப்படிலாம் சொல்லணா இல்லைண்ணா எனக்கு பயங்கர ஹாப்பி நான் உங்களை பார்த்தது சரி இப்போ நான் பார்த்துருக்கேன் அதையும் ஓகே இன்னொரு இது போயிடுறேண்ணா கண்டிப்பாக இன்னொரு ஷோ போயிடுறேன் உள்ளார எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க சர்ப்ரைஸாக உள்ளார போயிடுவோம் நீங்கள் வரீங்கன்னு தெரியாது உனக்கும் போயிடலாமா ரெடி ஓகே போயிடலாம் வேற மாதிரி சர்ப்ரைஸ் இது என்ன இது தேங்க்யூ என்ன அவர் தெரிஞ்சிச்சு நானே வந்துருச்சு நான் அந்த ஷாப்பில் இருக்கேன் இப்போ போய் கட்டி பிடிக்க போகிறேன் நான் கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கேன்
ஸோ டாக்டர் படம் பார்த்துருவோம், வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ வெளிலேருந்து ஒரு ஒருத்தராக வர போகிறாங்க, எப்படி இருந்துச்சு கேட்போம். எஸ்கேனா படத்தை பார்க்க தான் நான் வந்தேன், ஆனால் எஸ்கேனா கூட நான் பார்த்துருக்கேன். நான் எப்படி இருந்துச்சுண்ணே? வெரி நைஸ், நல்ல படம், டிஃப்ரெண்ட் மூவி. சிவாவுக்குமே மேல் பட்டன் போட்டு கழுத்தே ஆட்டாமல் படம் முழுக்க ஒரு வேறொரு லுக் அண்ட் ஃபீலில் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் அதே டெம்போவோட படத்தை கொண்டு போயிருக்கு தான் பெரிய விஷயம். எழுத்து போடுறதுலேருந்து முடிங்கிற வரைக்கும் ஒரே சிரிப்பு. நான் வந்து நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். நான் சிரித்து சிரித்து எனக்கு வயிறு அவ்வளோ பொண்ணாயிடுச்சு. பட் ஆசம் மூவி, இஸ் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாரும் உட்காந்து ரசித்து பார்க்கலாம். எல்லாமே பார்க்க வேண்டிய படம், சூப்பராக இருந்தது படம். குட் குட் அக்கா அர்ஜுனக்கா. ஓ மை காட், வாங்க தொலைஞ்ச தொலை. ஆமாம் காய் பண்ணிச்சுக்கா படம். அர்ச்சனா காய் என்ன பண்ணியிருந்தாங்க? அவங்க அர்ச்சனா நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். வேற லெவலுக்கா சீரியஸ்லி. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் பிகாஸ் நெல்சனுடைய அவுட்புட், ஏன்னா நாங்கள் நடிக்கும்போது சத்தியமாக படம் எப்படி இருக்கிற எங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு இந்த ஷோ வந்து நானும் ஜாராவும் வினீத்தும் சேர்ந்து பார்க்குற மூணாவது ஷோ. அடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போற, அங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு என்ஜாய் ஆர் செல்ஸ். அண்ட் இன்னும் வலிக்கு படம் சூப்பர். இன்னொரு செட் இருக்கும் தெரியல. ஆ சூப்பர் படம், சூப்பர் சூப்பர். தொடர்ந்து நீங்கள் நிறைய வெட்டி படங்களாக கொடுங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. எங்கே எங்கே கா டைலிங் நேரம் வாங்க வாங்க. படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு, இதுக்கு மேலே சிரிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நே வாங்க, ரிவ்யூலாம் இப்போ எழுதிட்டீங்களா? வாங்க இந்த படத்தை ஒரு 15 வாட்டி பார்க்கலாம். ஹலோ பாங்க. அது என்னன்னா குழந்தை அழுதுட்டான். ஆமாம், வெரி எமோஷ்னல் திங்க. இப்போ அவரே சொல்வார் உனக்கு படம். சொல்லுங்க முகுந்து. Why crying? வேற லெவல் படம், நம்ம சிவானா படம் எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம், செம்ம ஃபன். ஆனால் சிவா கார்த்திகேயன் வேற லெவல் படம். காமெடி எப்படி நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னே. எவ்வளோ தடவை வேணாலும் பார்க்கலாம், சிவானா தானே. உங்கள் கருத்து? பிக் ஷவுட் அவுட், பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு நெல்சன் பிரதர். வேற லெவல், வேற மாதிரி. நாங்கள் மறுபடியும் படத்துக்கு போகிறோம், பாய். சூப்பர். மூணாவது ஷோக்கு போக போகிறாங்க, எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. என்ன கும்பல் கும்பலா வந்தாங்க, ரெண்டு பேர் பேதா இருக்காங்க. டேய் டேய் சம்பட தலையா, டேய் ஹாரி பண்றவாயா. பிரதர் வாங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு, செம்மனா. செம்மனா. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பாத்துறேன் நான். அப்படியே ஆமா. என்ஜாய்டு. என்ஜாய். சூப்பர். எவரிவன் இஸ் ஹாப்பி, ஆல் ஹாப்பி. எப்படி என்ஜாய் பண்ணீங்களா மூவியை? வேற லெவல் என்ஜாய் பண்ணேன், செம்மயா. போன வாரம் இதா சொல்றீங்க? சிரிச்சு. ஏய் நான் போன வாரம் என்ன படம் பாத்தீங்க நீங்க? சிரிச்சு சிரிச்சு எனக்கு அப்படியே வைரலா வலிக்குது, அவ்வளவு சிரிச்சிட்டேன். பரத், படம் பார்த்தியா? என்னை யாரை பார்த்த? நீ பக்கத்தில் உட்காந்து பொண்ணை தான் பார்த்துருந்தேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கார்னர் சீட்டில் போயிட்டு என்ன பண்ணேன்னு கேட்கலாம், சொல்லுங்க. கார்னர் சீட்டில் என்ன பண்ணீங்க? கார்னர் சீட்டு பக்கத்தில் ரேஷ்மா அக்கா உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கையில் பாப்கார்ன் இருந்துச்சு, அதை போட்டு சாப்பிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கஷ்டப்பட்டு 180 ரூபா கொடுத்து தியேட்டரை கூட்டு படம் பார்க்க சொன்னால் பாப்கார்ன் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. பாப்கார்ன் சாப்பிட்டு தான் படம் பார்க்கணும்ண்ணே. நீ பாப்கார்ன்லாம் சார முடியாது, ப்ரௌனி தான் சாப்பிடுவேன். வந்துருக்காங்களா ப்ரௌனி? ப்ரௌனி வேணாண்ணா, ப்ரௌனி வேணாண்ணா. எஸ்கே என்ன கேரக்டர் பேர் சொல்லு. டாக்டர். டாக்டரா? ஃபெயிலு. எஸ்கேனா பாருங்க, என்ன பேர் நீ சொல்கிற முகுந்து? படம் வேறு லெவல். ஏய் அவர் பேரை சொல்கிறா. டான் படத்தில் பாடலான்னு இருந்தார் எஸ்கேனா, போச்சுப்போம். டான் படத்தில் வந்த வாய்ப்பை நழுவ விட்டார் பரத். எஸ்கேனா ஐ லவ் யூனா, உங்களோட பேர் இல்லைன்னா சொல்ல மாட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. பேரை சொல்லு, அவரை எஸ்கேனாவோட பேரை சொல்லு. அதில் அவர் ஊசி குத்திட்டே இருந்தாரா? அவர் அவரை குத்துனாரு இல்லை, அதுவும் கழுத்தில் குத்திட்டு அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. பேர் என்ன? இந்த படத்தில் பேர் இல்லை. பேர் இல்லை. டாக்டர், அவர் பேர் டாக்டர். அப்போ வருண் யார்? வருண் யார் அப்போ? வருண் தான் சிவாஜி கணேசனா. சிவாஜி கணேசனா? வருண் சிவாஜி கணேசனா? யா வருண் சரி, இப்போ ஹீரோயின் பேரை மட்டும் கரெக்டாக சொன்னா அப்படியே குத்திடுவேன். ஹீரோயின் பேர் சொல். ஹீரோயின் பேரா? ஹீரோயின் பேர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஹீரோயின் நல்லா இருக்காங்களா? இல்லை, ஹீரோயின் பேர் என்ன? சுஷ்மிதா. சுஷ்மிதா ஷெட்டி. டாக்டர் படத்தில் நடிக்கவே இல்லை, நீ அவங்க பேர் சொல்லுனா என்ன காரணம் அது? நீ சொல்லு. ஹீரோயின் பிரியங்கா மோகன். பிரியங்கா தேஷ்பாண்டியா? தேஷ்பாண்டியெலாம் இல்லை. பிரியங்கா தேஷ்பாண்டியா? அவங்க பிக் பாஸில் இருக்காங்க. பிரியங்கா மோகன். பிரியங்கா மோகன் அக்கா. அவ்வளோதான், டான் படத்தை வாய்ப்பை நழுவ விட்டார் நம்ம பரத். ஸோ சார், ஆதியண்ணா படம் பேர் சொல்லு. டான். பாருங்க.
இன்னும் ஒரு டூ லைன்ஸ்லேயே கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பர் பிரதர். நெக்ஸ்ட் இயர் பார்த்தியா நான் ஒரு படம் தான் பார்க்க போகிறோம் பிக் ஸ்க்ரீனில். ஹோப்ஃபுல்லி 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 கண்டிப்பாக படம் பேர் ஹோப்ஃபுல்லி தான். எல்லாரும் வந்துருங்க. எப்படி என்ஜாய் பண்ணீங்க படம்லாம் வச்சா? டாக்டர் படத்தை பற்றி கேட்குறீங்களா? டாக்டர் நீங்கள் எந்த படத்துக்கு போயிட்டு வந்தீங்க? எங்கள் கூட தான் வந்து தெரிஞ்சிச்சு. நான் தேடி வரவில்லை, மைக்கே தான் அவங்கள தேடி வந்திருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் சிவா அண்ணா வந்தது அல்டிமேட்டாக இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ணல. அண்ட் சிவா அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லி என்ன லைட்டாக டேமேஜ் பண்ணிட்டார் எல்லாருக்கும் முன்னாடியும். என்ன சொன்னார்? ப்ளீஸ் என்னம்மா நீ ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸாக போட்டுன்னே இருக்கேன், கொஞ்சம் கம்மியாக போடுமா, ஒரு 20 போட்டால் ஓகே 60 போடுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரா. நான் ஆனால் அது ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி என்னோட இதுக்கு நான் வந்து வச்சிருக்கேன். அதே ஸ்டேட்டஸாக போட்டுருவீங்களே? எஸ், அதையும் அவர் பார்ப்பாருன்றதுக்காக தான் போடுறேன். அடுத்த படத்தில் வரும்போது இதுவும் கம்ப்ளைண்டாக சொல்லுவார். என்ஜாய்டா மூவி ரொம்ப, அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நீங்கள் எப்படி, இப்போ நான் ஒரு ஆங்கராக கேட்குறேன், நீங்கள் எப்படி சக்தி என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தை? இந்த கேள்வி உங்களை யாராக கேட்டாங்களா? படம் சூப்பர். எஸ்கேனா படம் எப்பவுமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போன ரொம்ப ஃபீல் பண்ணேன். எஸ்கேனாவோட படத்தை எஸ்கேனா கூட பார்த்துல ரொம்ப ஹாப்பி. குமுதா ஹாப்பியா? ஓகே சூப்பர். ஆங்கரிங் சூப்பர்னு சொல்கிறாங்க பொதுமக்கள், ரொம்ப நன்றி. ஸோ சர்ப்ரைஸில் நிறைந்த ஒரு விளாகாக வந்து எனக்கு பர்சனலாக அமைஞ்சிருக்கு. படத்தில் எஸ்கேனா வருவார் தெரியும், எஸ்கேனா வந்தால் பார்த்துல இருப்பாருன்னு தெரியும். ஆனால் கூட உட்காந்து என் கூட லைக் நான் அவர் கூட படம் பார்த்தேன், அது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. வேற லெவல், ஒரு அன்ஃபோர்கடபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறையவும் பேசினார். ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இத்தோடு நம்ம இந்த விலாகை முடிச்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் டாக்டர் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற மாதிரி